ராம் நீ என்ன மீட் பண்ண முதல்லா கேசே ஹோம் கேசே ஹோன் கேக்குறியே அப்படினா என்ன கேசே ஹோனா எப்படி இருக்கேன்னு அர்த்தம் பா சொப்னா ஆச்சி சொப்னா எதுக்கு இங்க நீ தனியா உட்கார்ந்திருக்க மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன சொப்னா என்ன பாத்து இப்படி ஒரு கேள்வி கேக்குற வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து காலடியில கொட்டணுமா இல்ல கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிக்க வைக்கணுமா உனக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் என்ன செய்யணும் சொல்லு சொப்னா மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என் ரூமுக்கு போய் நான் ராம்னு எழுதி இருக்கேனே அத எத்தனை எழுதி இருக்கேனே போய் எண்ணி பாத்துட்டு வரியா हलो உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா தெரியும் ஆனா இப்போ ஏன் ஆடுறது இல்ல இந்த பாட்டு பரதம் எல்லாமே அவரோடவே போயிடுச்சு நோ 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 நீங்க அப்படிலாம் பேச கூடாது அட்லீஸ்ட் நீங்க பரதநாட்டியம் பிராக்டீஸ் ஆவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு டான்ஸ் கொஞ்சம் வரும் ஆனா பரதநாட்டியம் இல்ல வெஸ்டர்ன் நான் உங்களுக்கு வெஸ்டர்ன் கத்து கொடுக்கறேன் நீங்க எனக்கு கிளாசிக்கல் கத்து கொடுக்கறீங்களா இந்த வயசுல வெஸ்டர்ன் டான்ஸ் கத்துக்கிட்டு நான் என்ன பண்ணப் போறேன் அப்படி பேசாதீங்க இதெல்லாம் இருந்தாலாவது உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல எனக்காகவாவது நீங்க இதுக்கு ஒத்துக்கணும் ஓகே அதுக்கு நீங்க குருதட்சணை கொடுக்கணும் எவ்வளவு சொல்லுங்க காசுல கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அவ்வளவுதானே குருவே சரணம் இது மூணாவது வைப் சார் உனக்கு மூணா ஆமா சார் காலை டிபனுக்கு ஒரு வைப் மதிய லஞ்சுக்கு ஒரு வைப் நைட் டிபனுக்கு ஒரு வைப் சார் நான் என்ன பாம்புன கடவுளே இதெல்லாம் உனக்கு நியாயமா இந்த மூஞ்ச பாரு என் பர்சனாலிட்டி பாரு இது நல்லால போனேடா போண்டா தலையா ஹலோ நான் தான் மணி தான் பேசிட்டு இருக்கேன் யார் மாதவியா சொல்லுமா ஆ அப்படியா ஓகே ஓகே சார் ஏ முதல் பொண்டாட்டி திரும்பவும் முழுவாம இருக்கா இன்னைக்கு மட்டும் லீவு கொடுத்துருங்க சார் போயிட்டு வந்துறேன் ப்ளீஸ் சார் லீவு கொடுத்துருங்க சார் டேய் நீ லீவு போட மங்களூர் கேரா போவா எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்க சம்மதிச்சா இந்த வேலைக்கு நான் போறேன் சார் இந்த வேலைய பத்தி உனக்கு என்ன தெரியும் தெரிஞ்சிக்கிறேன் சார் ஓ இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்க்கறேன் இல்ல இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஓகே நோ ப்ராப்ளம் பட் இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் டீலிங் பீ கேர்ஃபுல் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ஓகே 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 சார் நீ போய் டெலிவரி பண்ணு ஓ காட் இந்த மாதிரி சப்பங்கில தான் மூணு பொண்டாட்டியை கொடுத்துருக்க எனக்கு ஒன்னாவது செட்டப் பண்ணியா காட் யூ ஆர் பேட் கை எஸ் அந்த கார்ல வந்தவர் எந்த ரூம்ல இருக்காரு? 510ல இருக்காரு. ஓ, थैंक यू. வெல்கம். சொப்னா
ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இவங்க காதல் இப்படியே இருந்துச்சுனா அது உண்மையான காதல்னு அர்த்தம். மாமா என்ன சொப்பனா? சிஐடி வேலை பார்க்கிறதுக்கு இங்கே வந்துட்டியா? என் மேல கோவப்படாத சொப்பனா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்க அம்மாக்கு தான் நம்பிக்கை இல்ல. நீ எங்க போற என்ன பண்றன்னு உன பாக்க சொல்லிருக்காங்க அக்கா. ஏ மேல நம்பிக்கை இல்லனா என்ன வீட்டுல இருக்க சொல்லிருக்கணும். அதானே டூருக்கெல்லாம் எதுக்கு அனுப்பணும்? நான் யார் கூடியாவது ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறாங்களா? இங்க பாரு, நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? கோச்சுக்காத சொப்பனா, இத பாரு, நீ எந்த இடத்துக்கு வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நான் கட்டிக்க போற பொண்ணு நீ. ஒருவேளை உங்க அக்ரிமெண்ட் படி எதுவுமே நடக்கலைனா? ஷட் அப். சரி, நீ இப்ப ரொம்ப சூடா இருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன்.